இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமண சட்டங்களில் அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. ஒரு அன்சாரி தோழர், ஒரு நபி தோழர் முகீரா இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரத்திலே வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு அன்சாரி பெண்ணை திருமணம் பேசியிருக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறாங்க, அந்த பெண்ணை நீ சென்று பார்த்தாயா? யாரை உனக்கு திருமணம் பேசியிருக்கிறாயோ அந்த பெண்ணை நீ சென்று நேரடியாக பார்த்தாயா? அந்த தோழர் சொல்கிறார், இல்லை அல்லாஹ்வின் தூதரை, நான் பார்க்கவில்லை. அல்லாஹ்வின் தூதர் வழிகாட்டுகிறார்கள், நீ நேரடியாக சென்று அந்த பெண்ணை பாரு. ஏனென்றால் அந்த நேரடி பார்வையானது உங்கள் இருவருக்கிடையில அன்பை அது அதிகரிக்க ஏதுவான ஒரு காரணியாக அமையும். நேரடியா பார்க்கிற நேரம் உங்களோட உள்ளத்தில் ஒரு ஈர்ப்பை அது ஏற்படுத்தலாம், ஒரு அன்பை மேலதிகமாக அது உண்டாக்கலாம். இன்னைக்கு சிலர் என்ன செய்யறாங்க, மாப்பிள்ள வெளிநாட்டுல இருப்பாரு, இங்க உம்மாவும் தாத்தாவும் தங்கச்சியும் உறவினர்களும் போய் அந்த பிள்ளையை பார்த்து விட்டு வந்து எல்லாம் ஓகே, நல்லா பசுந்தா இருக்கிறாங்க, அழகா இருக்கிறாங்க என்று சர்டிபிகேட் கொடுப்பார்கள். இவர் பிளைட் ஏறி இலங்கைக்கு வந்து கல்யாண மேடையில் வைத்து பெண்ணை பார்த்தால் திக்குமுக்காடி போய்விடுவார். இந்த பெண்ணையா இப்படி வர்ணித்தார்கள், இவரையா இப்படி இப்படி எல்லாம் ஆகா ஓஹோ என்றார்கள். அப்ப முதல் சந்திப்பே முற்றிலும் கோணல் என்கிற அடிப்படையில் அமைந்துவிட வாய்ப்புகள் உள்ளனவா இல்லையா? எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் வழிகாட்டுகிறார்கள், நீ திருமண பேச்சுவார்த்தை ஆரம்பித்தால், நீ ஒரு பெண்ணையோ ஆணையோ மனமுடிக்க விரும்பினால், இருவரும் ஒருவரை ஒருவர் திருமணத்திற்கு முன்னால் நேரடியாக பார்த்து கொள்ளுங்கள். அது உங்கள் இருவருடைய வாழ்க்கையில அன்பை பிணைப்பை ஏற்படுத்துவதற்கு அது ஒரு காரணமாக அமையும் என்கிறார்கள்.